வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸசைஸ் 4.4ல 8th சம் பார்க்கலாம். டூ சர்க்கிள்ஸ் வித் சென்டர்ஸ் ஓ அண்ட் ஓ டேஷ் ஆஃப் ரேடியை 3 சென்டிமீட்டர் அண்ட் 4 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி இன்டர்செக்ட் அட் 2 பாயிண்ட்ஸ் பி அண்ட் கியூ சச் தட் OP and O-P are tangents to the two circles. Find the length of the common chord PQ. So, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு சர்க்கிள், ஒரு சர்க்கிளோட சென்டர் வந்து ஓன்னு கொடுத்துருக்காங்க, இன்னொரு சர்க்கிளோட சென்டர் வந்து ஓ டேஷ், அதோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து பி அண்ட் கியூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கிரீன் கலர் ஒரு சர்க்கிள், ரெட் கலர் ஒரு சர்க்கிள் எடுத்துருக்கோம். இதோட சென்டர் ஓ, இதோட சென்டர் ஓ டேஷ். இப்போ கிரீன் சர்க்கிளோட ரேடியஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 3 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஓபிங்கிறது கிரீன் சர்க்கிளோட ரேடியஸுங்களா, அது வந்து 3 சென்டிமீட்டர். அண்ட் ரெட் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர். அப்போ ஓ டேஷ் பிங்கிறது ரெட் சர்க்கிளோட ரேடியஸ், அப்போ அது வந்து 4 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பிஎன்கியூ சச் தட் இன்டர்செக்டட் பிஎன்கியூ, ரெண்டு சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் பிக்யூன்னு கொடுத்துட்டாங்க. சச் ஓபி அண்ட் ஓ டேஷ் பி ஆர் டேஞ்சன்ஸ் டு த டூ சர்க்கிள்ஸ். ஓபிங்கிற லைன் வந்து இந்த ரெட் கலர் சர்க்கிளுக்கு டேஞ்சண்டாக இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், ஓ டேஷ் பிங்கிறது இந்த க்ரீன் கலர் சர்க்கிளுக்கு டேஞ்சண்டாக இருக்குதா, அதை நல்லா ட்ரா பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இது அப்படியே டச் ஆகிட்டு வரும், இப்படி போகும். அப்போ டேஞ்சண்டாக இருக்குங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தா டேஞ்சமாக தெரியுதா? அப்போ ஓ டேஷ் பிங்கிறது எதாவது ரெட் கலர் சர்க்கிளுக்கு, சாரி க்ரீன் கலர் சர்க்கிளுக்கு டேஞ்சண்டாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து லென்த் ஆஃப் த கார்டு பிக்யூ, இந்த பிக்யூங்கிற கார்டோட லென்த் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்யூங்கிற கார்டில் பிஆர் அந்த இந்த ஓ ஓடஸ் இந்த சென்டர் ஜாயின் பண்ணுற லைன் வந்து அந்த பிக்யூங்கிற கார்டை வந்து ஆறுங்கிற பாயிண்டில் கட் பண்ணுறதா எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த பிஆர்ங்கிறது நீங்கள் எக்ஸ்னு எடுத்துக்கோங்க, பிஆருங்கிற லென்த் வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிக்யூங்கிறது பிஆரோட ட்வைஸ் இருக்கும், அதாவது ஆறுங்கிற பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் பிக்யூவாக தான் இருக்கும். அப்போ இதை விட 2 மடங்கு இருக்கும். அப்போ நமக்கு பிக்யூங்கிறது 2 இன்டூ எக்ஸ் போட்டோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ நமக்கு பிஆர் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நமக்கு இந்த ஓ ஓ டேஷ் கண்டுபிடிக்கணும். ஓ டேஷ் லென்த் தெரிஞ்சதுனா தான் நம்ம இந்த லென்த் கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ நம்மளுக்கு நல்லா பாருங்கள், இந்த ஓபிங்கிறது ரேடியஸ் ஆஃப் திஸ் க்ரீன் சர்க்கிள், ஓபிங்கிறது க்ரீன் சர்க்கிளுக்கு ரேடியஸ், அதுவே அந்த ஓ டேஷ் பிங்கிறது ரெட் சர்க்கிளோட ரேடியஸ். இப்போ இந்த ஓ டேஷ் பிங்கிறது அந்த க்ரீன் சர்க்கிளுக்கு என்னவாக இருக்குது, டேஞ்சண்ட்டாக இருக்குது. நல்லா தனியாக போட்டு பார்க்கலாம் பாருங்கள், இந்த க்ரீன் சர்க்கிள் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது ஓ, இது பி. ஓபிங்கிறது ரேடியஸ், க்ரீன் சர்க்கிளோட ரேடியஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 3 சென்டிமீட்டர். இப்படி ஒரு லைன் போகுதா, இது நமக்கு என்னவாக இருக்குது, இங்கே ஓ டேஷ்லேருந்து ஆரம்பிச்சிருக்குது. ஸோ ஓ டேஷ் பிங்கிறது நமக்கு என்னவாக இருக்குது, டேஞ்சண்ட்டாக இருக்குது. நமக்கு ஒரு ரேடியஸ்க்கும் டேஞ்சண்ட்டுக்குள்ள ஆங்கிள் என்னென்னு நமக்கு தெரியும், 90 டிகிரின்னு தெரியுங்களா, பெர்பெண்டிகுலர்னு தெரியுமா? அப்போ இந்த ஆங்கிள் வந்து பெர்பெண்டிகுலர், 90 டிகிரி. அப்போ ட்ரையாங்கிள் ஓபி ஓ டேஷுங்கிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு தெரியும். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கிறதுனால நம்ம ஈஸியாக பித்தா சேரம் அப்ளை பண்ணி ஓ ஓ டேஷ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எடுத்துலாம், கிவன் OP is equal to 3 centimeter, O-P is equal to 4 centimeter. ஓகேங்களா? ட்ரையாங்கிள் ஓபி ஓ டேஷ், சாரி ஆங்கிள் ஓபி ஓ டேஷ், ஓபி ஓ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. சரிங்களா? அதனால் நம்ம என்ன சொல்லலாம், பை பித்தகோரஸ் தியரம், பை பித்தகோரஸ் தியரம் எந்த லென்த்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓ ஓ டேஷ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இன் ட்ரையாங்கிள் ஓபி ஓ டேஷ், ஓ ஓ டேஷ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஓ டேஷ் ஸ்கொயர்னு எழுதலாங்களா? இப்போ ஓபி ஸ்கொயர், ஓபியோட லென்த் எழுது 3, 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 ப்ளஸ் ஓபி ஓ டேஷ்னா ஓ டேஷ் பினா 1 தான், ஸோ அதோட லென்த் வந்து 4. ஸோ 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 ஈக்குவல் டு 25. அப்போ ஓ ஓ டேஷ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 25னா ஓ ஓ டேஷோட லென்த் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 5 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இப்போ இந்த லென்த் வந்து ஃபுல்லாக, இந்த ஃபுல் லென்த் வந்து 5 சென்டிமீட்டர்னு கிடச்சிருச்சு. ஆனால் நமக்கு ஓஆர் அல்லது ஆர் ஓ டேஷ் இதை கண்டுபிடிச்சோம்னா தான் இந்த லென்த் எக்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒன்று ஒயின்னு எடுத்துக்கோங்க, இன்னொன்று வந்து 5 - y எடுத்துக்கலாமா? இப்போ இந்த ஓஆருங்க லென்த்தை வந்து நான் ஒயின் அஷ்யூம் பண்ணிட்டேன்னா, இந்த ஃபுல் லென்த் 5, இது ஒயினா, அப்போ இது என்னவாக இருக்கும், 5 - y வந்துடுமா? ஓகேங்களா? சரி, நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, ட்ரையாங்கிள் பிஓஆர்,
இது வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிதா ஸோ அந்த ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கும் நம்ம வந்து பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா அப்போ இன் ட்ரையாங்கிள் POR பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணிங்கன்னா எது ஹைபாட்நியூஸ் நமக்கு ஓபி ஸ்கொயர்ங்கிறது ஹைபாட்நியூஸ் அப்போ ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பிஆர் ஸ்கொயர்னு வந்துருமா ஓகேங்களா இப்போ ஓபிங்கிறது என்னது ஓபிங்கிறது த்ரீ ஸ்கொயர் ஸோ த்ரீ ஸ்கொயர் வந்து நயன் அண்ட் ஓஆர் ஸ்கொயர் ஒய் ஓஆருங்கிறது ஒய் ஸோ ஒய் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க ப்ளஸ் பிஆர் ஸ்கொயர் பிஆருங்கிறது நமக்கு என்ன எடுத்துக்கோ எக்ஸ் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு இப்போ எக்ஸ் தான் தேவை அதனால் ஒய்யை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா தான் நம்ம ஒய் வர இடத்துக்கு நம்ம எக்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வந்துருங்க அப்போ என்ன வரும் நமக்கு ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நைன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துருமா நமக்கு ஒய்யை ரிமூவ் பண்ண நமக்கு ஒய்யோட வேல்யூ தேவையில்லை எக்ஸோட வேல்யூ தான் தேவை அதனால் ஒய் ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கொண்டு வாங்க அப்போ என்ன ஆகும் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நைன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ஓகேங்களா இதை வந்து ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எடுத்துக்கங்க அடுத்தது இந்த ட்ரையாங்கிளுக்கு ட்ரையாங்கிள் பிஓ பிஆர் ஓ டேஷ்க்கு பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணுங்க இன் ட்ரையாங்கிள் பிஆர் ஓ டேஷ் இதில் எது ஹைபாட்நியூஸ் பிஓ டேஷ்ங்கிற ஹைபாட்நியூஸ் இப்போ அதுக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா பிஓ டேஷ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஓ டேஷ் ஸ்கொயர்னு வரும் வாட் இஸ் பிஓ டேஷ் பிஓ டேஷ்ங்கிறது ஃபோரா ஃபோரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா சிக்ஸ்டீன் வருமா அப்போ சிக்ஸ்டீன் இஸ் ஈக்குவல் டு பிஆர் பிஆர்ங்கிறது எக்ஸ் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஓ டேஷ் ஆர் ஓ டேஷ்ங்கிறது ஃபைவ் மைனஸ் ஒய் ஸோ ஃபைவ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு வரும் கிளியருங்களா இப்போ நமக்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்க சிக்ஸ்டீன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் டூ ஏபி அப்போ மைனஸ் டென் ஒய்ன்னு வருங்களா டென் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும் இப்போ ஒய் ஸ்கொயரோட வேல்யூ நைன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கூட வந்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள் என்ன ஆகும் பாருங்கள் சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் டென் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதில் நைன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் நமக்கு என்ன இதிலேருந்து நமக்கு வந்து ஒய்யோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிப்போம் பரவாயில்ல ஒய்யோட வேல்யூ கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா சரி இப்போ இந்த டென் ஒய் இந்த சைடு கொண்டு வாங்க சிக்ஸ்டீன் இந்த சைடு கொண்டு வாங்க அப்போ என்ன வரும் டென் ஒய் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நைன் என்ன ஆகுங்க தேர்ட்டி ஃபோர் வருமா தேர்ட்டி ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் வரும் ஸோ தேர்ட்டி ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் வந்து எயிட்டீன் வருங்களா அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் பை டென்னு நமக்கு கிடைக்கும் இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் பை டென்னு வரும் இது என்ன நம்ம சால்வ் பண்ணோம்னா இது நயன் பை ஃபைவ்னு வரும் அப்போ ஒய்யோட வேல்யூ நயன் பை ஃபைவ் இப்போ சப்ஸ்டியூட் ஒய் இஸ் ஈக்குவல் டு நயன் பை ஃபைவ் இன் ஈக்குவேஷன் ஒன் அப்போ நைன் பை ஃபைவ் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அங்கே என்ன வருங்க எயிட்டி ஒன் நைன் எயிட்டி ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ் வந்துருமா எயிட்டி ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு நைன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வாங்க எயிட்டி ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ் அந்த சைடு கொண்டு போவாங்க அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நைன் மைனஸ் எயிட்டி ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ்னு வரும் ஓகேங்களா இப்போ இது எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறக்காக நம்ம என்ன பண்ணலாம் நைனை வெளியே எடுத்துக்கலாம் ஓகேங்களா நைனை வெளியே எடுத்திங்கன்னா ஒன் மைனஸ் நைன் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஆகும் எல்சிஎம் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எப்படி இருந்தால் நம்ம ஸ்கொயர் எடுத்து ஆகணும் இல்லைங்களா அதனால் நம்ம இப்படி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள் இப்போ இது எல்சிஎம் எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நைன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் நைன் ஆகும் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் நைனுங்கிறது சிக்ஸ்டீனுங்களா இப்போ சிக்ஸ்டீன் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நைனை வந்து த்ரீ ஸ்கொயர்னு எழுதலாம் சிக்ஸ்டீனை வந்து ஃபோர் ஸ்கொயர்னு எழுதலாம் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது ஃபைவ் ஸ்கொயர்னு எழுதலாம் ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு டூ சாரி த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ்னு வந்துடும் நமக்கு ஸோ த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு டுவெல் பை ஃபைவ்னு வரும் இது எக்ஸ் அதாவது எக்ஸுங்கிறது நத்திங் பட் பிஆர் பிஆர் இஸ் ஈக்குவல் டு 12 பை ஃபைவ் யூனிட் சென்டிமீட்டர்னு வருது பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பிக்யூ கேட்டிருக்காங்க ஸோ பிக்யூ இஸ் நத்திங் பட் டூ இன்ட்டு பிஆர் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அப்போ இதை டூ ஆர் இன்ட்டு பண்ணுங்கள் இப்போ டூ ஆர் இன்ட்டு பண்ண என்ன வரும் பாருங்க அப்போ பிக்யூ இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு டுவெல் பை டுவெண்ட்டி ஃபைவ் டூ இன்ட்டு டூ சாரி டுவெல் பை ஃபைவ் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர் பை ஃபைவ்னு வரும் இதை நம்ம என்ன டிவைட் பண்ணோம்னா நமக்கு 4.8 சென்டிமீட்டர்னு கிடைக்கும் பிக்யூ இஸ் ஈக்குவல் டு 4.8 சென்டிமீட்டர் ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர்